என் தலைவர் எம்ஜிஆர் நினச்சி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த எலெக்ஷனை நான் சந்திக்கிறேன். அதே நேரத்தில் அரசியலுக்கு இந்த வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் வந்து சாதாரணமாக வந்து ரோட்டில் நடந்து போகிறவன், இந்த ஏரியா மட்டும் எங்கேயாவது நான் பண்ண சாதாரணமாக பார்க்கலாம். ஸோ நம்ம போன இடத்துல எல்லாமே மக்கள் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்காங்கங்கிறது மட்டும் தெரியுது. அந்தந்த கட்சியில் அந்தந்த கட்சி தொண்டர்கள் கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பார்த்துருப்போம், இந்த கூட்டணிங்கிற பேரில் எத்தனை கட்சிகள் எங்கெங்கே எப்பப்படி பேசினாங்கிறத நம்ம ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. அந்த கட்சிக்காரங்க பார்த்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஷோ நம்ம கட்சி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. ஒவ்வொரு கட்சியும் தான், இந்த கட்சியும் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த கட்சியெல்லாம் வந்து மக்களுக்காக பாடுபடுறாங்களா இல்லை அவங்களுக்காக பாடுபடுறாங்களாங்கிறது கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணிட்டே இருக்கோம். நான் யாரையும் குறை சொல்ல, ஆனால் நடந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு நம்ம வந்து தயங்கவே கூடாது. ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு கட்சியை விட்டு நேற்று தாவிருக்காருன்னு வச்சுக்கோமே, அவர் தாவி மூன்றவர்கள் இன்னொரு கட்சியில் சீட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கட்சிக்கு என்ன கொள்கை, இந்த கட்சிக்கு என்ன கொள்கை, அப்போ அந்த கட்சியில் போய் சேர்ந்த எம்எல்ஏக்கு என்ன கொள்கை, அதில் இன்னொரு வார்த்தை உணரும்போது தான் என்னால் ஜீர்ணிக்க முடியல. அவங்க எப்படி ஜீர்ணிச்சிட்டாங்கன்னு தெரியாது. அங்கே கொடுத்தா இங்கேயே வர்றேன் அப்படிருப்பார், எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. இப்படி அங்கே கொடுத்தா இங்கே எப்படி இங்கேயே வர்றேன், மற்ற அந்த கட்சிக்காரங்க பார்த்து நிற்கிறாங்க. நம்ம எந்த கட்சியில் போய் சேர்றோமோ அந்த கட்சியில் விசுவாசியாக இருக்கணும் கடைசி வரைக்கும். உனக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கிடும். ஆனால் இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நல்லா புகழ்ந்துக்கிட்டு இன்னொரு கட்சியில் போய் எந்த தலைவன் நீ புகழ்ந்தியோ அந்த தலைவன் நீயும் தப்பாக பேசினா அப்போ இதுவரைக்கும் நீ என்ன பண்ணிட்டுருந்த, அப்போ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தானே. அப்போ என்ன அர்த்தம், ஒவ்வொரு கட்சி தலைமையிலையும் முக்கியமான பொறுப்பெடுக்கவங்களும் சரியில்லைங்கிறது அவங்களே சில நேரத்தில் வந்து காட்டிக்கிறாங்க. அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் காமெடி நடிகர் மயில் சுவாமி. ஏறக்குறைய சென்னையில் ஒரு 42 வருஷமாக இங்கே இருக்கேன். நான் சென்னையில் முதல் முதலாக வந்த தேதியே எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கும் போது தான், 4/7/77 தான் நான் மெட்ராஸில் இருந்தேன், லேண்ட் ஆனேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரே தலைவன் தான், அது மாண்புமிகு மக்கள் திலகம், ஏழைகள் நெஞ்சில் என்றும் மறவாத இதய தெய்வம் என் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரை தவிர நான் யாரையும் தலைவராக ஏற்றுக்கிறதுக்கு என்னுடைய மனசு இடம் கொடுப்பது இல்லை. இந்த 2021 விருகாம்பாக்கம் அப்படிங்கிற தொகுதியில் ஃபஸ்ட் டைம் நான் தனித்து போட்டிடுறேன் சுயேட்சி. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது சில பேர் கேட்கலாம், சில கட்சிக்காரர்களுக்கு கோபமாக இருக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் எந்த கட்சிக்காரர்களுக்கும் விரோதி அல்ல, எந்த கட்சிக்கும் விரோதி அல்ல. அந்தந்த கட்சிகள் ஒரு கோப்பாட்டில் இருக்கும்போது நானும் ஒரு கோப்பாட்டில் இருக்கிறேன், அவ்வளோதான். ஏன் சார் நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துருக்கலாமே அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. கட்சியில் சேர்ந்துட்டால் அந்த கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, அது நல்ல கட்டுப்பாடாக கெட்ட கட்டுப்பாடாங்கிறது எனக்கு தெரியாது. ஒருவேளை நல்ல கட்டுப்பாடு கட்டுப்படலாம், தவறான கட்டுப்பாடு இருந்தால் அது எப்படி கட்டுப்பட முடியும். ஒன்று, ஒரு கட்சியில் சேர்ந்துட்டோம்னா ஒரு எம்எல்ஏ விட மிகப்பெரிய பவர் வந்து மாவட்ட செயலாளர்கள். அப்போ அந்த மாவட்ட செயலாளர் நல்லவராக கெட்டவரானு யோசிக்கணும். சார் அவர் சொல்கிறதுக்கு நான் கட்டு பண்ணணும், அதனால் யோசனை பண்ணி பார்த்தேன். நம்மளுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கார், அவர் நல்லவர், அவர் சொல்கிறது நம்ம கேட்டுக்கலாம், அவருடைய கட்டுப்பாட்டுக்கு நம்ம ஒத்துழைக்கலாங்கிறனால தான் என் தலைவர் எம்ஜிஆர் நினச்சி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த எலெக்ஷனை நான் சந்திக்கிறேன். அதே நேரத்தில் அரசியலுக்கு இந்த வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் வந்து சாதாரணமாக வந்து ரோட்டில் நடந்து போகிறவன், இந்த ஏரியா மட்டும் எங்கேயாவது நான் பண்ண சாதாரணமாக பார்க்கலாம். ஸோ நம்ம போன இடத்துல எல்லாமே மக்கள் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்காங்கங்கிறது மட்டும் தெரியுது. அந்தந்த கட்சியில் அந்தந்த கட்சி தொண்டர்கள் கொஞ்சம் மனஸ்தாபத்தில் இருக்காங்கிறது நல்லாவே தெரியுது. அதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பார்த்துருப்போம், இந்த கூட்டணிங்கிற பேரில் எத்தனை கட்சிகள் எங்கெங்கே எப்பப்படி பேசினாங்கங்கிறது நம்ம ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க. அந்த கட்சிக்காரங்க பார்த்து ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க, ஷோ நம்ம கட்சி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு. ஒவ்வொரு கட்சியும் தான், இந்த கட்சியும் சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இந்த கட்சியெல்லாம் வந்து மக்களுக்காக பாடுபடுறாங்களா இல்லை அவங்களுக்காக பாடுபடுறாங்களாங்கிறது கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணிகிட்டே இருக்கோம். நான் யாரையும் குறை சொல்ல, ஆனால் நடந்த விஷயங்களை சொல்கிறதுக்கு நம்ம வந்து தயங்கவே கூடாது. ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு கட்சியை விட்டு நேற்று தாவிருக்காருன்னு வச்சுக்கோமே, அவர் தாவி மூன்றவர்கள் இன்னொரு கட்சியில் சீட்டு கொடுத்துருக்காங்க.
அப்போ அந்த கட்சிக்கு என்ன கொள்கை, இந்த கட்சிக்கு என்ன கொள்கை, அப்போ அந்த கட்சியில் போய் சேர்ந்த எம்எல்ஏக்கு என்ன கொள்கை, அதில் இன்னொரு வார்த்தை உணும்போது தான் என்னால் ஜீர்ணிக்க முடியல. அவங்க எப்படி ஜீர்ணிச்சிட்டாங்கன்னு தெரியாது. அங்கே கொடுத்தா இங்கேயே வர்றேன் அப்படின்னு இருப்பார். எனக்கு அதான் வருத்தமாக இருக்குது. இப்படி அங்கே கொடுத்தா இங்கே எப்படி இங்கேயே வர்றேன். மற்ற அந்த கட்சிக்காரங்க பார்த்து நிற்கிறாங்க. நம்ம எந்த கட்சியில் போய் சேர்றோமோ அந்த கட்சியில் விசுவாசியாக இருக்கணும் கடைசி வரைக்கும். உனக்கு பிடிக்கலன்னா ஒதுங்கிடும். ஆனால் இந்த கட்சியில் இருந்துக்கிட்டு நல்லா புகழ்ந்துக்கிட்டு இன்னொரு கட்சியில் போய் எந்த தலைவனை நீ புகழ்ந்தியோ அந்த தலைவன் நீயும் தப்பாக பேசினா அப்போ இதுவரைக்கும் நீ என்ன பண்ணிட்டுருந்த? அப்போ எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தானே. அப்போ என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கட்சி தலைமையிலையும் முக்கியமான பொறுப்பு எடுக்கிறவங்களும் சரியில்லைங்கிறது அவங்களே சில நேரத்தில் வந்து காட்டிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் எந்த கட்சியிலுமே போய் சேர முடியல. சேர்ந்தா ஒரு கட்சி நப்பா சேரும். உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்சி கம்யூனிஸ்ட். ஆனால் பட்டு அங்கே வலு இல்லை. அது ஒரு மன ஒருத்தர் இருக்குது. ஏன்னா எங்கள் அப்பா கம்யூனிஸ்ட் இருந்தார். எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் வந்து ஒரு 10 பேர்த்துக்கு மேலே ஒரே ஓட்டு தான் கம்யூனிஸ்ட். மீதி 9 ஓட்டு மாண்புமிகு மக்கள் திலகம் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த ரெட்டை இலைக்கு, இந்த ரெட்டை இலைக்கு அல்ல, அந்த ரெட்டை இலைக்கு தான் ஓட்டு. ஸோ அப்படிலாம் கஷ்டப்பட்ட பல கட்சிகளை பல தொண்டர்கள் ரொம்ப வேதனை இருக்காங்க. இது நம்மளுக்கே அப்படிங்கிறது நினைக்கிறத விட ஏன் இறங்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி தான் பொதுமக்களுக்கு நான் வந்து டோட்டலாக வைக்கிற ஒரு கருத்து, ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏன்பா அப்படின்னு தயவுசெய்து ஒதுங்காதீங்க, ஒதுங்காதீங்க. அதாவது ஒருத்தன் ஒரு வேளை உட்கார்ந்து சாப்பிட்டா அது இன்னொருத்தனோட சோர்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்கார். எப்படி? ஒருத்தன் ஒரு வேளையும் செய்யாமல் உட்கார்ந்து சாப்பிட்டா அது இன்னொருத்தனோட சாப்பாடு அப்படின்னு என்ன அர்த்தம்? எத்தனை கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு இந்தியாவில் கிட்டத்தட்ட 32 மாநிலம் என்னமோ தெரியும், சரியாது இல்லை? எல்லா மாநிலத்திலையும் பிரச்சனை. ஏன் எல்லா மாநிலத்திலையும் பிரச்சனைனா அப்படி ஜாதிக்கு ஒரு கட்சி, அம்மிக்கு ஒரு கட்சி, இது இருந்ததுனால தான் பிரச்சனைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. சரி, எவ்வளவோ கட்சிகள் வந்தால் என்ன, மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும்ல, தீர்க்கவே மாட்டேன்றாங்களே. நான் உலக நாடு ஃபுல்லாக சுற்றுறவேன். நான் எந்த ஊருக்கு போனாலும் சரி, டிஃபன் சாப்பிட்ற டைம்லையும் சரி, மதியம் சாப்பிட்ற டைம்லையும் சரி, எடுத்த உடனே நம்ம இந்தியான்னு கேட்பான், அப்புறம் தமிழ்நாடுன்னு கேட்பான். ஏன் கேட்குறேன்னா, என்ன உங்கள் ஊரில் வைப்பா பார்த்தாலும் போய் போராட்டமாக இருக்கிறது. டாக்டர் ஒரு பக்கம் போராடுகிறான், விவசாய பக்கம் ஒரு போராடுகிறான், கரெக்டாக நான் சாப்பிடும் போது தான் கேட்பான். அப்போது அந்த சாப்பிடும் போது தன் அறியாமல் கண்ணீர் வரும். உலக நாடெல்லாம் இந்தியாவை பார்த்து பிரமாதம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பெருமை தானே. ஆனால் உலக நாடெல்லாம் டுட்டனில் போராடுங்களே, டெல்லியில் மிகப்பெரிய விவசாயம் நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு. எங்கள் பாருங்கள், ஒரு படம் 100 நாள் ஒன்றா பாராட்டலாங்க, அந்த ஹீரோக்கு சந்தோஷமாக இருக்கும், இந்த போட்டிக்கு சந்தோஷமாக இருக்கும். 100 நாளுக்கு மேலே டெல்லியில் இந்த பணியிலையும் வெயிலையும் போராட்டிருக்காங்க விவசாயம். அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? இத்தனை கூட்டணி சேர்ந்தீங்களே, ஒரு கூட்டணியில் சார் நாங்கள் சேரணும்னா அங்கே இருக்கிற விவசாயத்தில் முதல்ல போய் பேசுவீங்களான்னு யாரும் கேட்டாங்களா? யாருமே கேட்கல. அப்போ என்ன அர்த்தம்? தான் கட்சியும் தான் வளர்றதுக்கு தான் எடுக்கலாங்களே தவிர மக்கள் பிரச்சனை எந்த கட்சியும் அதிகமாக நயன்பதில்லை. ஆனால் தேர்தல் அறிக்கை பிரமாதமாக இருக்கும். இதெல்லாம் வாயால் சொல்கிறது தானே. அதாவது என்எஸ்கே ஒரு பணம்னு சொல்லுவார், எந்த கையில் எடுக்கிறியோ என்னாத உடனே கொடுத்துரு. ஏன்னா என்னென்னா மனசு கொடுக்கக்கூடாதாங்கம்மா. நான் எப்பவுமே லெஃப்டில் தான் கொடுப்பேன். என்ன சார் லெஃப்டில் கொடுக்குறீங்க? லெஃப்டில் தான் நான் இதயம் இருக்கேன். அந்த மாதிரி இந்த அரசியலும் சொல்ல முடியாது. என்னுடைய பொது வாழ்க்கையில் இங்கே உள்ள ஜனங்களோட ஜனங்களாக சேர்ந்து நான் பழகிட்டு இருக்கேன். இந்த ஏரியா ஜனங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், மற்ற ஏரியா ஜனங்களை பற்றி எனக்கு அவ்வளோக்கா தெரியாது, என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி குறுகிய காலம் தான் இருக்குது, எல்லா ஏரியாவுக்கும் என்னால் பிரச்சாரத்துக்கு போக முடியுமாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. பழக்கப்பட்டிருந்தால் ரொம்ப ஈஸியாக நம்ம ஒரு பிளான் பண்ணலாம். இது புதுசு, அதனால் ஒரு சில ஏரியாவில் நான் வரலன்னா கூட தயவுசெய்து ஓட்டு போடுற மக்களுக்கு சொல்கிறேன், இப்போ வந்து கேட்டால் தான் ஓட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் தொகுதிக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த தொகுதியில் புதுசாக இந்த தொகுதி மக்களுக்கு நான் நல்லது பண்ணணும், அவரோட சேர்ந்து பணியாடணும், அவங்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான், நான் சம்பாதிக்க வரல, உங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கிறேன். உண்மையாக பார்த்தா ஒரு மந்திரிக்கும் ஒரு எம்எல்ஏக்கும் உண்மையான பேர் வந்து மக்களுக்கு வேலைக்காரன், அவன் சர்வெண்ட். நீ பதவி வந்ததுக்கப்புறம் ஏசியில் போகிறதும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறது அது இல்லை. பதவி வந்ததுக்கப்புறம் அவன் வெளியே வான், ஜனங்களை பாரு, ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாரு, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு பாரு. இதை உன்னையே மனசில் வச்சுட்டுனா நான் முதல் முதலாக என் தலைவர் மாண்புமிகு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நினைத்து விட்டு இங்கே நான் வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். செலவு பண்ணவே தப்பு. அதாவது ஜனங்கக்கிட்ட வந்து பணம் கொடுத்து பழகிட்டாங்க, அவங்களும் வாங்கிக்கிட்டு பழகிட்டதுனால தான் இவ்வளோ செலவு. அந்த காலத்தில் நம்மளோட செலவுலாம் கிடையவே கிடையாது. நாங்கள் வந்து ஓட்டு கேட்குற காலத்தில் நான் ரெட்டையில் கையில் வச்சுப்பேன்,
சாதாரணமாக போய் எந்த தொழிலுமே கிடையாது. கூட வந்து அண்ணன் வாழ்க்கை அண்ணன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ வந்து எல்லாம் காசு கொடுத்து பழகிட்டீங்க, அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. அது யார் குற்றம்? எப்படியாவது ஆட்சிக்கு வந்தோம்னா அப்படிங்கிற குற்றம் தானே. நான் சொல்ல அவ்வளோ கொடுக்கறத விட ஒரு நீங்கள் இந்த ஒரு தீர்மானம் போடுங்க. பொங்கல்னு வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் 10,000 ரூபா தீர்மானம் கொண்டா, அது எலெக்ஷன் அறிவிச்சுட்டு கொடுக்காத. தீபாவளின்னு வந்தால் ஒரு 10,000, அது எல்லாத்துக்கும் கொடுக்காத. கோடிஸ்வனுக்கு 10,000 நல்லா இருக்குமா? கொடுக்கக்கூடாது. எவன் ஒருத்த வசதி இல்லாமல் இருக்கானோ, எவன் ஒருவன் ஏழை வீட்டில் இருக்கிறானோ, எவன் ஒருவன் கஷ்டப்படுகிறானோ, அந்த ரேஷன் கார்டை தேர்ந்தெடு, அதுக்கு கொடு. அதே மாதிரி பெட்ரோல் விலை யோசனை பண்ணி பாருங்களேன். ஆட்டோக்காரனுக்கும் 100 ரூபா, ஆடிக்காரில் போகிறவனுக்கும் 100 ரூபா, அது என்ன இது? அதெல்லாம் மாற்றுங்க. ஆடிக்காரிலையும் பிஎம்டபிள்யூ போகிறவனுக்கும் இந்த ரேட்டு, டூ வீலர் TVS 50, அதே மாதிரி இந்த ஆட்டோ ஓட்டுறவங்கெல்லாம் வந்து குறைச்சிடணும். ஏன்னா அவெல்லாம் ரொம்ப ஏழ்மையானவன், அவனுக்கு 100 ரூபா, அது என்ன தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏன்னா உலக நாட்டில் சில நாட்டில் வந்து மக்களின் கருதி சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. நான் எத்தனையோ நாட்டுக்கு போயிருக்கேன். ஒரு ஊரில் 1,00,000 ரூபா சம்பளம், 50,000 ரூபா இன்கம் டேக்ஸ் பிடிச்சிக்கிறான். நான் சொன்னேன், என்ன சார் 50,000 ரூபா பாதி பாதி பிடிச்சிக்கிறான் நான். அதுக்கு அவங்க சொன்னது, குழந்தை பெக்கிற வேலை மட்டும்தான் எங்களது, மீதி எல்லாமே அரசாங்கம் பார்த்துக்கும், அடுத்து நாங்கள் கல்யாணம் பண்ணோம், அவ்வளோதான். இது கேட்குறது இவ்வளோ எவ்வளோ இவ்வளோ இனிமையாக இருக்குது. அப்போ நம்ம ஊரில் சட்டத்திட்டங்கள் இருக்குது, ஏன் அந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாங்க? அது வெள்ளக்கார நாடு தான், அவன் அப்படி தான் பார்ப்பான். வெள்ளக்கார இல்லைன்னா நம்ம இந்தியாவில் ரோட்டெலாம் போயிருக்கவே முடியாது. அவன் உருவாக்கின மனைகள் தான் இங்கே ஊட்டி கொடைக்கானல் கொண்டூர்லாம், அவன் உருவாக்கின ரயில் பாதை தான், அவன் கொடுக்கும்போது 1,000 மீட்டர் போட்டு போயிருக்கான். இந்தியா சுதந்திரம் வாங்கி இன்னும் வந்து பாதி கூட போடல. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து மாநில அரசும் மத்திய அரசுலாம் சேர்ந்து முடிவு பண்ணி எந்த அரசாங்கமாக இருக்கட்டும் அதை மக்களை சார்ந்தே இருக்கணும். ரெண்டாவது, மக்கள் வந்து இவன் தான் என் மக்கள்னு சொல்லக்கூடாது, அனைத்து மதங்களும் என் மக்கள், நான் இவன் கூட தான் பழகுவேன் அவன் கூட தான் பழகுவேங்கிறதுலாம் நெவர். அரசியலுக்கு வந்துட்டேன்னா நீ முதல்ல நான் இவங்கன்னு சொல்லவே கூடாது. சமயத்தில் ஒரு பையன் ஏதோ ஒரு இடத்துல தண்ணி குடிச்சிட்டான், ஏதோ ஒரு கோயிலில் தண்ணி குடிச்சிட்டான் கேள்விப்பட்டு அவனை சில பேர் அடிக்கிறத நான் வந்து வீடியோவில் பார்த்தேன். ரொம்ப மனவர்த்தமாக இருக்குது. டேய், தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்டா, அதான்டா நம்ம இந்தியா, அதான் நம்ம தமிழ்நாடு. 1001 படத்தில் MGR சொல்லுவார், நீ எப்படி வந்து அவனுக்கு வைத்தியம் பார்க்கலாம், தாகம் எவருக்காக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பது தண்ணீரின் தன்மை அப்படிம்பார். என்ன வசனம் அது? இதெல்லாம் நாங்கள் மனசில் வாங்கி தான், நல்ல வேலை வேறு தலைவனை கும்பிட்றது தான், நான் எப்படி இருப்பேன்னு தெரியாது, வேறு மாதிரி இருந்திருக்கலாம். ஒரு நல்ல தலைவனை கும்பிட்டதுனால தான் ஓரளவுக்கு நான் நல்லவனாக இருக்கேன். நான் மகான் கிடையாது, மனுஷன்தான். எனக்கு சில பழக்கங்கள்லாம் இருக்குது. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் மக்களை சார்ந்தே திங்க் பண்ணுங்க ஐயா. நீங்களும் நல்லா இருங்க, மக்களையும் நல்லா வச்சுக்கோங்க. நான் டோட்டல் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி தேசிய கூட்டணி வச்சுக்காதீங்க. ஒருவேளை கூட்டணி வைக்கிறவங்கள இன்னொரு கட்சி தப்பு தப்பாக திட்டாதீங்க. திட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் திட்டிட்டேன், போய் ஒட்டிக்கிட்டியா கடைசி வரைக்கும் ஒட்டிட்டேன். அந்த மாதிரி இந்த மாதிரி அது இன்னொன்னமோ சொல்லி மறுபடி பொண்ணாட போட்டுட்டு இப்படி கை கோடுறதுலாம் வந்து ஜனங்களை நீங்கள் ரொம்ப 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 கேனையாக நினச்சிக்கிறீங்க மாதிரி என்னோடய ஃபீலிங். தயவுசெய்து எல்லோரும் சொன்னேன், மக்களுக்காக ஒர்க் பண்ணுறீங்க, சந்தோஷமாக இருங்க, மக்களையும் பார்த்துருக்கீங்க, ஒருத்தர் ஒருத்தர் முதல்ல திட்டிக்காதீங்க, அது ரொம்ப அவசியம். திட்டுறவங்க அத்தனை பேருமே படித்தவங்க, அதுதான் எனக்கு ரொம்ப அது. நான் ஸ்கூலுக்கே போகாதவன், 4ஆம் கிளாஸ் வரைக்கும் 5ஆம் கிளாஸ் தான் போயிருக்கேன், படிக்கலாம் தெரியாது, கையெழுத்து கூட போட தெரியாது. ஆனால் நிறையா டிகிரி வாங்குற அளவுக்கு படிச்சுட்டு தப்பு பண்ணும்போது மனவர்த்தம் என்ன? நீங்கள் போய் கிடச்சிங்க அந்த ஸ்கூலில் போய் நீங்கள் என்னத்தை கற்றுக்கிட்டீங்க? எனவே நான் ஒரு சராசரியாக மனுஷன், இந்திய குடிமகன், வருமான வரி கட்டுற ஒரு இந்திய குடிமகனாக இருந்து, ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில மகனாக இருந்து எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறேன். நான் வந்து உங்களுக்கு கருத்து சொல்ல வரல சார், என்னுடைய ஆதங்கத்திலையும் என்னோடய வேதனையும் உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ நானே இவ்வளோ வேதனைப்படுறேன்னா அந்தந்த கட்சியில் இருக்க தொண்டை எவ்வளோ வருத்தப்படுவான் அதை நினைக்கணும். தொண்டை இல்லைன்னா எந்த கட்சியெலாம் சார்? தயவு செய்து சொல்கிறேன் சார், ஒரு கட்சியில் தொண்டனை சேர்த்துற மாதிரி வச்சுக்கோங்க, அந்த கட்சியிலேருந்து தொண்டை எகிற மாதிரி வச்சுக்காதீங்க. வேற என்ன கேட்க போறேன்? ஆமா, இப்போ அந்த கட்சி என்ன லெவல்ல இருக்கு, ஏனால இப்போ உங்களுக்கு அதுல ஜாயின் பண்ணல? இல்ல, நான் தான் எந்த கட்சி சார் கூடாதுன்றே. அப்ப அந்த ஒரு கட்சியில சேர்ந்தாவே அதுக்கு இன்னொரு அமைப்பு வந்துடும் இல்லையா? பிடித்த கட்சி கம்யூனிஸ்ட் அப்படிங்கும்போது நான் அது மாற்றமே கிடையாது. நிலை எப்படி இருக்கு? பிடிச்ச கட்சினா அது ஒரு நேர்மையான கட்சி, அந்த விஷயத்துல வாங்க. மற்ற கட்சி கோட்பாடுகள் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு என்ன கோட்பாடு வச்சிருக்கீங்க? நான் இவ்வளவு நேரம் அந்த பேசி கேட்டிருப்பீங்களே. எனக்கு அரசியலே தேவையில்லை, நான் வந்து மக்களோட சேர்ந்து பணி செய்கிறேன், அவ்வளோதான். அரசியல் கட்சி சேர்ந்துருக்கலாமே,
அடிப்படையான விஷயம் சார். சார் உனக்கு நான் இப்படி கொடுப்பேன் அப்படி அதான் சொல்லவே மாட்டேன். அடிப்படையான விஷயம், ஒரு வீடு சுத்தமாக இருக்கணும், ஒரு ரோடு சுத்தமாக இருக்கணும், குப்பை இருக்கக்கூடாது, டைனேஜ் எங்கே லீக் ஆகக்கூடாது. ஜனங்கக்கிட்டையும் சொல்லுவேன், அம்மா எல்லாமே நான் தான் ஜெயினு எதிர்பார்க்காத, நீ கொஞ்சம் தொடச்சி குடிச்சு பெருக்கி வச்சுக்கிறேன், நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த அடிப்படை வசதி செஞ்சாவே போது ஜனங்க சந்தோஷப்படுவான். ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை யாரையும் தடுக்க முடியாது சார். அப்படி தடுத்தா அது மிகப்பெரிய பாவம். அப்படி அதாவது நீங்க செஞ்ச பாவம் உங்களை பாதிக்கலனாலும் உங்க வாரிசுகளை பாதிக்கும். அதனால நான் யாருக்கு பாவம் செய்யல, அதனால என் பசங்க கஷ்டப்பட மாட்டேன். இல்லை நான் வந்து நான் தான் சொன்னேன், ஒரு கட்சியில் சேர்ந்துட்டா அந்த சட்டில் கட்டப்பட்டு நல்லா இருக்கும்ல, அது கட்டுப்படக்கூடாதுங்கிறது தானே. கமல் சார் எனக்கு நல்லா தெரிஞ்சவர் தான், அவர் தான் எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சார். எப்போ போனாலும் நான் பண்ணு பேசுவார். ஆனால் பட்டு என் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் யாரையும் தலைவராக தெரியல, இடம் கொடுக்கல, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் அங்கேயே கேட்டீங்களா நீங்கள் போகிறோம் சார், அவரை முடிச்சிடலாம் ஓட்டு. என் பேர் அவர் பேரை பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா நான் எம்ஜிஆரோட ரசிகருங்கிறது பிரஸ்டுக்காக சொன்னேன். ஆனால் ஓட்டு கேட்கும்போது அது அந்த ஓட்டில் எம்ஜிஆர் போட்டோ வைக்கிறதோ அதெல்லாம் பண்ணவே மாட்டேன். என்னுடைய பேர், என் ஃபோட்டோ, எனக்கு எவ்வளோ ஓட்டு கிடைக்குதுன்னு தான் பார்க்கணும். அதே மாதிரி அந்த ஓட்டு போடுறவங்க கூட இவன் ஒரு எம்ஜிஆர் பக்கத்தினாலும் கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க, அதில் மாற்றமே இல்லை. அதனால் வந்து எலெக்ஷனில் ஓட்டு கேட்கும்போது அவரோட இதை நான் பயன்படுத்த மாட்டேன். ஆனால் நான் ஒரு எம்ஜிஆர் பக்தங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சில நேரத்தில் நான் எம்ஜிஆர் பாட்டு பாடலாம், அவர் பேரை சொல்லலாம், ஆனால் அவருக்காக எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன், ஏன்னா நாளைக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு தவறு நடந்தால் கூட அது எனக்கு மட்டும் கெட்ட பேர் இல்லை.